மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவையின் பதினெட்டாவது பணுவலை குறித்து இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை தொகை போல் கண்ணார் இரவி கரப்ப., கதிர்வந்து கார்கரப்ப தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி தன்னார் அமுதமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் திருவண்ணாமலையில் அருளி செய்தது திருவம்பாவை என்று நாம் தொடக்கத்திலேயே கண்டோம் இப்போது அந்த எம்பெருமானை குறித்தும் அந்த எம்பெருமானாகிய அருளி செய்திருக்கிற சிவப்பரம்பொருளை குறித்தும் அவன் அருளி செய்கிற வகைகளை குறித்தும் இப்போதும் அணிக்க குறிப்பிடுகிறார் அண்ணாமலையான் திருவண்ணாமலையில் எழுந்து அருளியிருக்கக்கூடிய அண்ணாமலையாரது அடிக்கமலங்களை திருவடிகளை தாமரை போதுகள் கம அடிக்கமலம் என்றால் தாமரை போதுகள் தாமரை அடிகள் என்று பொருள் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் தாமாக வந்து வணங்குகிற சென்று இறைஞ்சும் விண்ணோர் அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரின் பாதங்களை வணங்குகிறார்கள் பாதங்களை எப்படி வணங்கினார்கள் முடியின் அதாவது தங்களுடைய தலையை அந்த செம்ப செம்பொருளாகி எம்பெருமானினுடைய திருவடியில் படுமாறு வணங்குகிறார்கள் முடியின் மணித்தொகை அதாவது தலையின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அணிகலன் எப்படி இருக்கும் என்றால் ஒன்பது மணிகளையும் இழைத்திருப்பது போல் அவர்களுடைய தலைமுடியில் இருக்கும் அப்படி அந்த தலைமுடியில் மேல் இருக்கக்கூடிய ஒன்பது மணிகளை கொண்ட அந்த அணிகலன்கள் எல்லாம் எம்பெருமானினுடைய காலடியில் வந்து தோயும்போது அந்த சிவப்பரம்பொருளினுடைய திருவடி ஒளியானது இந்த ஒன்பது மணிகளினுடைய ஆற்றலையும் குறைத்து விடுகிறதாம் அந்த மணிகள் பொருந்தியிருப்பது தா சாதாரணமாக பார்த்தால் தேவர்களுடைய தலை மின்னும் ஆனால் மின்னுகிற அந்த ஒன்பது மணிகளினுடைய ஒளி ஆற்றலை எம்பெருமானது அடிக்கமலங்கள் அப்படியே மறைத்து விடுகின்றனவாம் முடியின் மணி தொகை வீறு அற்றார் போல அதனுடைய வீரத்தை வெளிப்படுத்துவது போக்குவது போல வீறு அற்றார் போல அந்த வீச்சினை குறைத்து என்று பொருள் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கார்கரப்ப கண்ணார் இரவி அதாவது ஞாயிறு இரவி என்றால் சூரியனை குறிக்கும் சூரியன் வரும்போது கதிர் வந்து அந்த சூரிய ஒளி வெளியிலே வருமானால் நம் கண்ணில் படுமானால் கார் கார்கரப்ப இரவு இரட்டு இருட்டு கருமை இவையெல்லாம் நீங்கிவிடும் இதை மறைமுகமாக சொல்லுகிறார் இறைவனுடைய பேரொழி படுமானால் நம்முடைய அறியாமை என்கிற இருள் போய்விடும் என்பது அதனுடைய உட்பொருள் இப்போது இறைவன் என்கிற அந்த எம்பெருமானுடைய ஒளி வெளியே வருகிற போது எப்படி இருக்கிறதாம் கண்ணார் இரவி நாம் கண்ணில் பார்க்கக்கூடிய சூரியன் இந்த உலகத்தில் வரும்போது கதிர் வந்து கார் பரப்ப தன்னுடைய கதிர்களை வீச இந்த கார் கரப்ப கார் கரப்ப என்றால் ஒழிந்து விடுமாம் எது இருள் கரப்ப என்றால் இருள் ஒழிந்து விடுகிறது தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாம் அகல இந்த இரவு நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் விண்மீன்கள் மிகவும் பழிச்சென்று தெரியும் மிக உயரத்தில் மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஞாயிறு சூரியனை போன்றவைகள் இந்த விண்மீன்கள் என்று அழைக்கிற வழக்கம் இப்போது இறைவனுடைய அருள் என்கிற ஒளி வருகின்ற போது என்ன ஆகிறதாம் தன்னார் என்றால் குளிர்ந்த தன்மை பொருந்திய இறைவனுடைய ஆற்றல் அருள் ஆற்றல் வந்தவுடனே தாரகைகள் அந்த விண்மீன்கள் தங்களுடைய ஒளியிலிருந்து மறைந்து தாம் அகல தாமாகவே போய்விட்டது போல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விண்மீன்களோ ஞாயிறோ திங்களோ அவைகள் இந்த ஞாயிற்றை எப்பொழுதும் சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கும் திங்கள் என்கிற சந்திரனும் உலகமும் ஏனைய விண்கலங்களும் நம்முடைய அந்த கோள்களும் சூரியனை சுற்றி கொண்டு இருக்கும் சூரியனை தவிர எது ஒன்றும் ஆற்றல் பொருந்தியது அல்ல என்பது நமக்கு தெரியும் அந்த ஞாயிறு போல தான் அந்த விண்மீன்கள் அந்த விண்மீன்களினுடைய ஆற்றலையே மிக தன்மையான இறைவனுடைய அருள் என்பது மங்கச் செய்து அவைகள் தாமாக அகன்று விடு அகன்று விடுவது போல செய்துவிடும் தாம் அகல பெண்ணாகி பெண்ணாகவும் இருந்து ஆணாய் ஆணாகவும் இருந்து அழியாய் இறைவனுடைய படைப்பில் நாம் நினைப்பது போல ஆண் பெண் என்கிற இரு பாலர்கள் மட்டுமல்ல இரண்டு பாடர்களும் சேர்ந்த அழியாக விளங்கக்கூடியது அது எப்படி என்றால் இறைவன் உருவமாக விளங்குகிற போது நடராஜன் ஒன்றும் இல்லாதவனாக திகழும்போது நாம் சிதம்பரத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையுடையவன் அப்படி இரண்டு மற்ற தன்மையாக விளங்கக்கூடியதான் அரு உருவமாக விளங்கக்கூடிய சிவலிங்கம் இப்போது பெண்ணாக ஆணாக அழியாய் ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் விளங்கக்கூடிய இருபால் இனத்தைச் சேர்ந்தவரை போல அழியாய் பிறங்கு ஒளி சேர் மற்ற மற்ற ஒளி பொருந்திய இந்த உலகம் நாம் பார்க்கிறேன் இந்த உலகத்தினுடைய பொருள்கள் இவற்றைப் போல விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இந்த விண்ணாகி மண்ணாகி என்ற உடனே மாணிக்கவாசகரின் சிவப்பரம்பொருளினுடைய ஆற்றலை குறித்து பாடுகிற பாட்டு நமக்கு நினைவுக்கு வரும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று சிவப்பரம்பொருளை வாழ்த்துவார் ஐந்து பூதங்களாகவும் விளங்கக்கூடியவன் எம்பெருமான் என்று பொருள் அதுபோலத்தான் விண்ணாகி மண்ணாகி இந்த இரண்டும் மண் இத்தனையும் வேறாகி இவை எல்லாம் இருந்தும் இவற்றிற்கும் வேறாக இருக்கக்கூடிய தன்னார் அமுதமாய் முந்தின பாட்டு சொன்ன போலதான் மு நேற்றைய பாடலில் நாம் சொல்லியிருக்கிறோம் அமுதம் ஆரா அமுதன் என்று கண்ணனையும் சொல்லுகிற வழக்கம் எம்பெருமானுடைய ஆற்றலையும் சொல்லுகிற வழக்கம் அமுதமாய் தன்னார் அமுதம் என்றால் குளிர்ச்சி பொருந்தியதாகவும் இருக்கும் அமுதம் போன்றும் விளங்கக்கூடியவன் தன்னார் அமுதமாய் நின்றான் அவனுடைய நிற்கக்கூடிய காட்சியே குளிர்ச்சி பொருந்தியதாகவும் அமுது வழங்குவது போலவும் நிற்கக்கூடிய ஆற்றல் அப்படி நிற்கிறவனுடைய கடல் பாடி கழல் என்பது அணிகளன் என்று வள்ளுவரும் சங்க பாடல்களும் சொல்ல மணிவாசகப் பெருந்தகை எம்பெருமானினுடைய திருவடிகளையே கழல் என்று அழைக்கிறார் அப்படி நின்றானுடைய கழலை பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் இவ்வளவு சிறப்பு பொருந்திய எம்பெருமானினுடைய சிறப்புகளையெல்லாம் சொல்லி இந்த பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நீர் பொய்கையில் புகுந்து விளையாடுவார்களாக என்று பெண்களே பெண்களுக்கு பாவையரே பாவையர்களுக்கு சொல்வது போல மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கிறார் அந்த பாடலை முழுமையாக இப்போது பார்ப்போம் அண்ணாமலையான் அடிக்கமளம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி தன்னார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்பூணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய்